அக்ஷா. ஸோ காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் டெஃபினேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு சி தி மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். தேர் இஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன் அபவுட் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வெதர் இட் இஸ் அன் ஆர்ட் ஆர் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ் ஆர் இட் இஸ் அ பியூர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன். ஸோ ஆர்ட்னா என்னன்னா நம்ம பண்றது, நம்ம கையால நம்ம பண்றது தான் ஆர்ட், கலை. சயின்ஸ்னா கெட்டிங் திங்ஸ் டன், நான் இது பண்ணதுனால இது நடக்கும், இது சயின்டிஃபிக் திங்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் என்னது, இது ஆர்ட்டா இல்ல சயின்ஸா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கான டிஸ்கஷன் இருந்துட்டே இருந்திருக்கு. இட் வுட் பி யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் அ ப்ரீஃப் ஆஸ் அண்டர். ஸோ ப்ரீஃபா நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இது ஆர்ட்டா இல்ல சயின்ஸான. மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ். இன்எக்ஸாக்ட் சயின்ஸ்னா இது எக்ஸாக்ட் சயின்ஸ்னு சொல்ல முடியாது, சயின்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இன் பியூர் சயின்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆர் புட் இன் டு டெஸ்ட் இன் அ லேப் லெபரட்டரி அண்ட் தே ஆர் எய்தர் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்அப்ரூவ்ட் எக்ஸாக்ட்லி அண்ட் ப்ரிசைஸ்லி. சயின்ஸ்னா என்ன, ஜென்ரலி நம்ம ஒரு விஷயத்தை ஏதாவது லெபரட்டரியில் லேப்ல டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து அப்ரூவ் இல்லை டிஸ்அப்ரூவ் பண்ணுவோம், எக்ஸாக்டாக சொல்லுவோம். So for example, plant leaves have starch in them which can be proved or disapproved in a botany lab. Botany lab la vandu plants ku vandu starch iruka illaya angiradha test panni sollidalam. Similarly, the management principles can be put to test in an organization where men, machine, money and materials are practically integrated towards achieving some chosen organizational goals. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸையும் நம்மளால வி கேன் புட் இன் டூ டெஸ்ட். எப்படின்னா ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாம்னா, மென், மிஷின், மணி, மெட்டீரியல்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவை, வேலை பார்க்கறதுக்கு மென் தேவை, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் தேவை, மணி தேவை, மெட்டீரியல்ஸ் தேவை. இந்த 4M இருந்தாலே நம்மளுக்கு என்ன கோல்ஸ் இருந்ததோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வகையில் நம்ம ஓடுவோம். So these principles cannot be exactly proved or disapproved either as they tend to flexible to changing environment, policies and practical difficulties while synchronizing them together. இந்த நாலுமே இருக்கு பாத்தீங்களா, மென், மிஷின், மணி, மெட்டீரியல்ஸ், இது நாலுமே ஒரே மாதிரி எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா முடியாது. என்விரான்மெண்ட், பாலிசி, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து அது flexible மாறுவாங்க. இப்ப நான் வந்து ரெய்னி சீசன்ஸ்க்கு படி நான் மாறுவேன், சம்மர் சீசனுக்கு படி என்னோட ப்ரிஃபரன்சஸ் மாறும், க்ளோதிங் மாறும். ஸோ அந்த மாதிரி என்னோட சேஞ்சிங் என்விரான்மெண்ட் படி நான் மாறும்போது என்னோட மெட்டீரியல் எல்லாமே மாறும்போது வி கேன் நாட் சிங்க்ரனைஸ் தெம். ஸோ அதனால ப்ரூவ் பண்ண முடியாது எக்ஸாக்ட்லி இதெல்லாம் வந்து ப்ரூவ் டிசைன்ஸ் தான், இது வந்து ஆர்ட் தான், நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் இன்எக்ஸாக்ட் சயின்ஸ், இது எக்ஸாக்ட் சயின்ஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Everyone believes that management is an art. எல்லாருமே மேனேஜ்மெண்ட் ஆர்ட் அப்படி தான் பிலீவ் பண்ணுவோம், ஏன்னா எல்லாமே நம்ம தான் பண்றோம் மென். பட் இட் இஸ் நாட் அன் ஆர்ட் இன் டோட்டோ, ஆர்ட் கிடையாது. பிகாஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் டினோட்ஸ் தி லேர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிசிங் தெம் இன் அ டே டு டே லைஃப் லைக் அன் மேசன் ஆர் கார்பெண்டர் ஆர் மெக்கானிக் ஆர் அண்ட் மியூசிஷியன் ஆர் பீயிங் ஏபிள் டு பெர்ஃபார்ம் தேர் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் தே லேர்ன்ட் பை வே ஆஃப் ஸ்கில் டிஸ்பிளே பிஃபோர் எனிபடி அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்ட் கிடையாது, ஏன்னா ஆர்ட்ங்கிறது என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணிப்போம் அந்த கலையை, நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிஷியனாக இருந்தால் தே லேர்ன் அபவுட் த மியூசிக், தே லேர்ன் அபவுட் த கீபோர்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறமா மியூசிஷியனாக மாறுறாங்க. ஸோ அதனால நம்ம வி கேனாட் சே தட் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட். பட் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் அ செட் ஆஃப் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் ஃபார் எனி ஒன் டெசிக்னேட்டட் ஆஸ் அ மேனேஜர், பட் த லெவல் ஆர் ஸ்பேன் ஆஃப் தேர் மேனேஜரல் ஸ்கில்ஸ் வுட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்ட்ரீஸ் தே பிலாங் டு.
சோ கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கூட நம்மளுக்கு தேவைதான், ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். இப்ப நான் வந்து ஹெச்ஆரா இருக்கணும்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டா நான் இருக்கணும், பீப்புளை ரெக்ரூட் பண்ணணும்னா அப்கோர்ஸ் எனக்கு அந்த விஷயமான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், நான் அதை படிச்சுட்டு வந்திருக்கணும். பட் என்ன மாதிரியே எல்லாருமே இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை, அவங்கள மாதிரி நானும் இருப்பேன்றது அவசியம் கிடையாது. சோ இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், இர்ரெஸ்பான்சிபிள் இர்ரெஸ்பெக்டிவ் டு த கண்ட்ரிஸ் தே பிலாங். ஸோ என்ன கண்ட்ரியில் அவங்க பிலாங் பண்ணியிருக்காங்களோ அதைப்படி மாறும் எல்லாமே. த நேச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மேனேஜர் ஸ்கில்ஸ் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, ஐம் சாரி ஜவஹர்லால் நேரு, கெனாட் பி கம்பேர்ட் டு த கவுண்டர் பார்ட் அண்ட் இஸ் ஓன் டாட்டர் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. ஸோ ஜவஹர்லால் நேருக்கு இருக்கக்கூடிய அவங்களோட மேனேஜர் ஸ்கில்ஸ் எல்லாமே அப்படியே அவங்க ஓன் டாட்டருக்குமே இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ், எக்ஸாக்ட் ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து சயின்ஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு, ஆர்ட்டுமே இல்லைன்னு சொல்லியாச்சு. த ஆர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் இன் த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ மேனேஜர். எங்க ஆர்ட் வேலை பார்க்கணும்னா எந்த டெசிஷன் நம்ம கரெக்டா எடுக்கிறோமா, இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. யாராலுமே சும்மா டெசிஷன் எடுக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுனா ஜஸ்ட் இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்றது அது கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு டெசிஷன் நம்ம எது எடுத்தா ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற அந்த தாட் ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், ஜட்மெண்ட் பண்றதுக்கு தெரியணும், இமேஜினேஷன் இருக்கணும், எந்த இடத்துல என்ன சொல்லணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் கேனாட் ரீப்ளேஸ் மேனேஜர். டெசிஷன் மேக்கிங் அப்போ கம்ப்யூட்டரே எல்லாமே பண்ண முடியாது, டெக்னாலஜியே எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, என்னோட மைண்ட் தான் இட் ஹாஸ் டு ஹெல்ப். ஸோ அ ப்ரொஃபஷனல் மேனேஜர் இஸ் ஒன் ஹூ ஸ்பெஷலைசஸ் இன் த ஒர்க் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ் அண்ட் த்ரூ systematic use of classified knowledge, a common vocabulary and principles, and who subscribes to the standards of practice and code of ethics established by recognized body. So perfect ah solirukanga, a professional manager yaarna ellathilume specialize pannirukanum, planning panna therinjirukanum, organize panna therinjirukanum, leading capacity irukanum, கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோலிங் ஆஃப் வாட், இது எல்லாமே ஒன்னொருத்தவங்க போடக்கூடிய எஃபர்ட் அவங்க கிட்ட இருந்து வேலை எடுத்துக்கணும், கரெக்டா கிளாசிஃபை பண்ணணும், நாலேஜ் இருக்கணும், காமன் வெக்காபுலரி இருக்கணும், இந்த பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கரெக்டான இடத்துல அப்ளிகபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் ப்ரொஃபஷனல் மேனேஜர். யார் சொன்னாங்கன்னா லூயிஸ் ஏ அலென் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ டு கன்க்ளூட், management is neither a science nor an art but a combination of both, requiring people holding managerial positions to apply the scientific management principles and displaying popular managerial skills to accomplish the organizational goals as efficiently and as quickly as possible so as to be competitive in the globalized environment of business. So management number conclude பண்ணனும்னா இது சயின்ஸும் கிடையாது ஆர்ட்டும் கிடையாது, பட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணோம்னா, பட் காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், பீப்புள் ரெக்வயரிங் மேனேஜரல் பொசிஷன்ஸ், ஹோல்டிங் மேனேஜரல் பொசிஷன்ஸ், அவங்க சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸும் அப்ளை பண்ணணும், அவங்களோட மேனேஜரல் ஸ்கில்ஸையும் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு குளோபலைஸ்டு என்விரான்மெண்ட்ல நான் பிஸ்னஸ் நடத்துறதுனால எனக்கு காம்படிட்டிவும் நடக்கும், எஃபெக்டிவாகவும் என்னோட ஒர்க்கும் நடந்து முடியும். ஸோ இப்போ யாராச்சும் உங்களை கேட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆர்டா சயின்ஸான்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் போத், காம்பினேஷன் ஆஃப் போத். என்னன்னா ஹோல்டிங் மேனேஜரல் பொசிஷன்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னா தே நீட் டு அப்ளை தேர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸும் அப்ளை பண்ணணும், அவங்க மேனேஜரல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதிலையும் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணும்போது எஃபெக்டிவாக என் ஒர்க் முடியும், மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தினா ஆர்டா சயின்ஸாங்கிறது நம்ம பார்த்து கத்துக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா அட்மின் ஆஃபீஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.